13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? நீங்க தமிழரா திராவிடரா? மொழி பண்பாடு இவைகளின் பால் நான் ஒன்றிணையும் பொழுது நான் தமிழன். தமிழ் தேசியவாதிகளுக்கும் திராவிடர்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஏன் வலதுசாரியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள்தான் தந்தை பெரியார் அவர்களை விமர்சிக்கிறார்கள். ஈவேரான் அவங்க அழைக்கிறதுனால கோபம் வருமா? குறிப்பாக ஈவேரா என்பது அவருடைய பெயராக இருந்தாலும் தந்தை பெரியார் என்று பெண்கள் தான் முதல் முதலாக அவருக்கு பட்டத்தை அளித்தார்கள். பெரியார் வெறுப்பு அரசியலை இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது அது வந்து ஜெயிக்குமா? உலக அளவில் நாத்திகம் என்பது நீங்கள் கேட்ட கேள்வியின்படி பார்த்தா நம்பிக்கை என்பதுன்னு வச்சுக்கலாம். அது அறிவு சார்ந்த விஷயம். தமிழகத்தை பொறுத்தவரை நாத்திகம் என்பது தமிழின மக்களின் உரிமை சார்ந்த விஷயம். பெரியாருடைய சிலைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறாங்க. அப்படி ஏற்படுத்தும் பொழுது பெரியாருக்கு அது கோபத்தை ஏற்படுத்துமா? அது அவர்கள் மொழியில் பார்த்தால் நியாயமானது, நமது மொழியில் பார்த்தால் கண்டிக்கக்கூடிய. பெரியாருடைய கருத்தியலை உள்வாங்கிக்கிட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சீரழியறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ரெண்டு குழந்தைகளும் தவறு பண்ணா தவறு தான், அது பெற்றோர்கள் வந்து கண்டிச்சு நெறிப்படுத்துவாங்க. வணக்கம். இன்னைக்கு தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள். தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா மற்ற தலைவர்களை விட ரொம்ப முக்கியமா பெரியாருடைய கருத்தியல் இன்னைக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் நம்ம கூட நீங்க பார்க்கும் போதே தெரியும், கருப்பு சட்டை போட்டிருக்காங்க. பெரியார் இயக்க தோழர் கிட்டுராசா தோழர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பெரியாரை பத்தி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தோழர் சொல்லுங்க, நீங்க எந்த இயக்கத்தில் இருக்கீங்க, என்ன பொறுப்பில் இருக்கீங்க? வணக்கம். நான் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மதுரை மாவட்ட அமைப்பாளராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திராவிட கழகம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. சொல்லுங்க தோழர், நீங்க தமிழரா திராவிடரா? நான் ஜாதியால் மதத்தால் பிற்பல ஜாதியின் மட்டும் இல்லை பொருளாதாரத்தால் கூட அடக்கப்படும் போது அதற்காக போராட வேண்டும் நான் எழும்போது நான் ஒரு திராவிடன். ஆனால் உலக அளவில் ஒரு தேசிய இனமாக பரிணமிக்கும் பொழுது அந்த மொழி பண்பாடு இவைகளின் பால் நான் ஒன்றிணையும் பொழுது நான் தமிழன். ரொம்ப அழகா சொன்னீங்க தோழர். இப்போ தமிழ் தேசியவாதிகளுக்கும் திராவிடர்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா முன்னாடி காலத்துல இருந்தே ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் மக்களுக்கு ஆதரவா களத்துல நிக்கிறது யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ் தேசியவாதிகள் திராவிடர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் நிக்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட ஏன் இன்னமும் அவங்களுக்கு நடுவுல வாக்குவாதங்கள் எழுந்துகிட்டே இருக்குது? இங்கே அரசியல் களத்தை கவனித்து பார்த்தா தெரியும், தமிழ் தேசியவாதிகள்னு சொல்கிறாங்க. தமிழ் தேசியவாதிகள் இரு பிரிவு உண்டு. ஒன்று வலதுசாரி தமிழ் தேசியர்கள், இன்னொன்று இடதுசாரி தமிழ் தேசியர்கள். இடதுசாரி தமிழ் தேசியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தந்தை பெரியார் அவர்களை விமர்சிப்பதில்லை. ஆனால் வலதுசாரியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் தான் தந்தை பெரியார் அவர்களை விமர்சிக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை விமர்சனம் என்பது தந்தை பெரியார் காலத்திலிருந்து வரவேற்கப்பட்டது தான். அது வந்து ஆரோக்கியமான விமர்சனமாக போகும் பொழுது நாங்களும் விரும்பி விவாதிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். தோழர், இப்போ பெரியாரை பிடிக்காதவங்க, அவங்களுடைய கருத்தியலை பிடிக்காதவங்க வந்து தந்தை பெரியார் அப்படின்னு அழைக்கிறதுக்கு பதிலாக ஈவேரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஈவேரான்னு சொல்லிட்டா பெரியார் இயக்க தோழர்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமாக கோபம் வரும், அப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஈவேரான்னு அவங்க அழைக்கிறதுனால கோபம் வருமா? தந்தை பெரியார் அவர்களே ஈவேரா என்று அழைப்பதனால் ஒன்றும் மன சங்கட்டமோ வெறுப்போ எங்களுக்கு ஏற்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லுவார்கள், என்னுடைய காலத்துக்கு பிறகு ஒரு விஞ்ஞான சமுதாயம் வரும், அந்த விஞ்ஞான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னை பார்த்து கேலி செய்வார்கள்,
ராமசாமி என்று சொல்லக்கூடியவர், ஈவேரா என்கக்கூடியவர், தேவையில்லாமல் கடவுள் மறுப்பு என்ற ஒரு இயக்கத்தை நடத்தியிருக்கிறார் பாரியா, வெட்டியாளியா அவர் என்று என்னை விமர்சிக்க செய்யக்கூடிய ஒரு காலம் வரும், அப்பேற்பட்ட ஒரு முன்னேறிய சமுதாயம் வரும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கார். குறிப்பாக ஈவேரா என்பது அவருடைய பெயராக இருந்தாலும் தந்தை பெரியார் என்று பெண்கள் தான் முதல் முதலாக அவருக்கு பட்டத்தை அளித்தார்கள். ஆக அவர்கள் ஈவேரா என்று தந்தை பெரியாரை அழைப்பது எங்களுக்கு கோபம் இல்லை என்றாலும் பெண்கள் கொடுத்த பட்டத்தை இழிவு செய்கிறார்கள் என்பது பொருள். பெரியார் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு, சமூக சீர்திருத்தமாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஆனாலும் கூட கடவுள் மறுப்பை முன்னிறுத்தி மக்களுடைய சாதாரணமாக கடவுளை கும்பிடுறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கடவுள் மறுப்பாளராக மட்டுமே போய் சேர்ந்திருக்காரு பெரியார். அதை வச்சு ஒரு பெரியார் வெறுப்பு அரசியலை இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஜெயிக்குமா, வெற்றி பெற முடியுமா அவங்களால, அதில் உங்களுடைய கருத்து என்ன தோழர்? நீங்கள் ரெண்டு தத்துவ அரசியல் என்பது தமிழகத்திலே நிலவும். ஒன்று நம்பிக்கை சார்ந்த அரசியல், இன்னொன்று நம்பிக்கை இல்லாத நன்மை சார்ந்த அரசியல். தந்தை பெரியார் என்பவர் நம்மளுடைய நம்பிக்கை, ஜாதி நம்பிக்கையாக இருக்கலாம், இறை நம்பிக்கையாக இருக்கலாம், மூட நம்பிக்கைகளாக இருக்கலாம், இதற்கெல்லாம் எதிரானவர். ஆனால் தன்னுடைய நலன், தன் இனத்தினுடைய மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டவர். கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் தான் பெண்ணுரிமைக்காக போராடினார். கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் தான் இடஒதுக்கீட்டுக்காக போராடி முதல் முதலாக அரசியல் சட்டத்தை திருத்தி இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு அனைவருக்குமான கல்வி உரிமைகளை பெற்றுத்தந்தார். ஆக தந்தை பெரியார் என்பவர் நம்மளுடைய நலனுக்கானவர், நம்மளுடைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர். அதே நேரத்தில் இந்த பக்க அரசியலை பாருங்கள், ராஜகோபாலாச்சாரியார் கடவுள் பற்றாளர், ஜாதிய பற்றாளர், ஆனால் நமக்கு தொடர்ந்து தீமை செய்யக்கூடிய நபர். அவர்தான் 37 ஆட்சிக்கு வந்த பொழுது, அந்த ஆங்கிலேய இரட்டை ஆட்சி முறையில் ஆட்சிக்கு வந்த பொழுது 6000 பள்ளிக்கூடங்களை மூடினார். திருப்பி சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்வில் வந்தபோது ஆட்சிக்கு வந்த கொல்லைப்புற வழியாக ஆட்சிக்கு வந்த ராஜகோபாலாச்சாரியா அவர்கள் 12000 பள்ளிகளை மூடினார். இப்படியே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், நம்பிக்கையின்பால், அது கடவுள் நம்பிக்கை, ஜாதி நம்பிக்கை, மத நம்பிக்கையின்பால் அரசியல் செய்பவர்கள் தமிழினத்துக்கு விரோதிகள். அதை எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடிய பெரியார் தோழர்களும் பெரியாரும் நம் தமிழ் இனத்துக்கான நேச சக்திகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல தான் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஒரு தகவலை சொல்வார்கள், உலக அளவில் நாத்திகம் என்பது நீங்கள் கேட்ட கேள்வியின்படி பார்த்தா நம்பிக்கை என்பதுன்னு வச்சுக்கலாம், அது அறிவு சார்ந்த விஷயம். தமிழகத்தை பொறுத்தவரை நாத்திகம் என்பது தமிழின மக்களின் உரிமை சார்ந்த விஷயம் என்பார். இரண்டுக்கும் வேறுபாடு உள்ளது என்று பாரு. இங்கே நாத்திகம் என்பது தமிழ் மக்களுக்காக உரிமைகளை மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு இலக்கு என்று தவத்திரு குன்றக்குடி அழகிலார் அவர்களை சொல்கிறார் என்று சொன்னால் தந்தை பெரியார் மீது பற்று நியாயமான விஷயம் தானே? ஓகே, இப்போ பெரியாருடைய கருத்தியலை எதிர்க்கிறவங்க பெரியாருடைய சிலைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க, அப்படி ஏற்படுத்தும் பொழுது பெரியாரிஸ்டுகளுக்கு அது கோபத்தை ஏற்படுத்துமா, இல்லை என்ன மாதிரியான எண்ணம் அப்போதைக்கு உங்களுக்கு தோணும்? இதில் கோபப்படுவதற்கு ஒன்றுமல்ல, தந்தை பெரியார் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட 50 காலம் ஆக போகிறது. இன்று வரைக்கும் அந்த பார்ப்பனிய ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியாக தான் அவங்க பார்க்குறாங்க. என்ன காரணமாக அவங்க அப்படி இழிவு செய்கிறாங்க என்று சொன்னால், கன்னியாகுமரியிலிருந்து ஒரு தொடர் வண்டி வருது, அங்கே ஏறக்கூடிய ஒரு பார்ப்பனர் ஆரியர் ஏறி நல்லா படுத்து உறங்கி உருண்டு கொண்டு வருகிறார். மதுரைக்கு சங்ஷன் வந்த பிறகு ஏறிய மக்கள் எல்லாம் அவரை எந்திரி எழுப்ப விட்டு விட்டால் எழுப்பியவன் மீது தானே கோபம் வரும். அப்படித்தான் இந்திய அளவில் பார்ப்பனர்கள் அரசு அதிகாரங்களை, மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து துறைகளிலும் கோலியேச்சுவீர்கள். தந்தை பெரியார் என்ற பெரும் தலைவன் வந்துதான் தூங்கியது போது மெந்திரி என் இனத்துக்காரன் உட்கார்ந்து அமர்ந்து வரட்டும் என்று சொல்லி எழுப்பிவிட்டவன். ஆக தந்தை பெரியாரின் சிலை மீதும் தந்தை பெரியாரின் மீதும் அவர் தத்துவத்தின் மீதும் இந்த பார்ப்பனர்களுக்கு கோபம் இருக்கத்தானே செய்யும். அது அவர்கள் மொழியில் பார்த்தால் நியாயமானது, நமது மொழியில் பார்த்தால் கண்டிக்கக்கூடியது. இன்னொரு விஷயம் தோழர், இப்போ ரொம்ப ரீசண்டாக வந்து பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசினாலே பெரிய வாக்குவாதங்கள் வந்துட்டு இருக்கு. பெண்ணுரிமை பேசுகிற எல்லாத்தையுமே, பெண்ணியம் பேசுகிற எல்லாத்தையுமே பெரியார் தான், பெரியாருடைய கருத்தியலை உள்வாங்கிக்கிட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சீரழியிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன தோழர்? ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க, ஒரு குழந்தை ஆண் குழந்தையாகவும் ஒரு குழந்தை பெண் குழந்தையாகவும், அந்த பெற்றோருக்கு 2 குழந்தைகளையுமே ஒரே சமதளத்தில் தான் வளர்ப்பார்கள். ஆண் குழந்தை தவறு செய்யும் பொழுது தூக்கி கொண்டாடுவதும், பெண் குழந்தை தவறு செய்யும் போது கண்டிக்க ரொம்ப
கண்டிப்பதுமாக தான் இருக்கணுங்கிற சூழல் இல்லை. ரெண்டு குழந்தைகளும் தவறு பண்ணால் தவறு தான், அதை பெற்றோர்கள் வந்து கண்டித்து நெறிப்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் தான் பெரியாருடைய பெண்ணுரிமையை நாம் பார்க்கணும். ஒரு ஆண்மகன் தவறு செய்கிறான் என்பதற்காக எந்த ஆணும் வந்துக்கிட்டு இந்த ஆணாதிக்கத்தினால தான் அந்த தவறுன்னு இதுவரைக்கும் சொன்னதாக நான் கேள்விப்படலை. ஆனால் ஒரு பெண் என்பவள் ஒரு தவறு செய்து விட்டால் அதை ஒரு பூதாகரமாக இந்த பெரியாருடைய கொள்கையினால் இந்த பெண்ணுரிமையினால தான் இவ்வளோ பெரிய கேடுகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. தவறு என்றால் இரண்டு பேருக்கும் ஒரே தளம்தான். இவனுக்கு என்ன தண்டனையோ அதே மாதிரி அந்த பெண்ணுக்குமான தண்டனை அந்த பெண்ணும் திருத்தப்பட வேண்டியவள் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக ஒற்றுமற்ற பெண் சமுதாயத்தையும் குறைச்சு அவர்களுக்கு உரிமை தராமல் இருக்குன்னு சொல்வதே என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்க தோழர், ரொம்ப நல்லா சொன்னீங்க தோழர். இன்னொரு விஷயம் வந்து ஒவ்வொரு தலைவர்களுக்குமே ஒரு அவங்களுடைய ஜாதிக்காரர்கள் அப்படின்றவங்க ஒவ்வொரு தலைவர்களை அவங்களுடைய ஜாதிக்காரர்களாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இப்போ இருக்குது. அப்படியா பெரியார எந்த ஜாதிக்காரங்களும் என்னுடைய ஜாதிக்காரர் அப்படின்னு கொண்டாடவே இல்லை, அடையாளப்படுத்திக்கிடவே இல்லை, அது ஏன்? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. மற்ற தலைவர்கள்லாம் ஈஸியாக கபலீகரம் பண்ண ஜாதி வந்து உள்வாங்கிக்கிறலாம், மதம் வந்து உள்வாங்கிக்கிறலாம். ஆனால் தந்தை பெரியார் என்பவரை அப்படி உள்வாங்க முடியாது. குறிப்பாக ஒரு பெரியார் தொண்டன் என்று சொல்பவன் என்னுடைய பார்வையில் ஒரு மத மறுப்பாளனாக, ஒரு ஜாதி மறுப்பாளனாக, ஒரு பகுத்தறிவாதியாக வாழ்வதை விட அந்த தத்துவங்களை வாழ்வியலில் கடைபிடிக்கப்படும் தான் ரொம்ப நூற்றுக்கு நூறு பெரியார் தொண்டன் என்று சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரை நான் ஒரு பெரியார் தொண்டனாக வெகு ஆண்டு காலமாக பணி செய்கிறேன் என்று சொன்னாலும் என்றைக்கு என் வீட்டில் என் குழந்தைகளுக்கு ஜாதி மறுப்பு திருமணம் முடித்து வைத்து ஒரு முழுமையான பெரியாரிஸ்டா மாற முயற்சிக்கிறவனோ அன்றுதான் அந்த தத்துவமும் அந்த கொள்கையும் வாழ்வியல் நெறியாக பின்பற்றப்படும். அப்படி வாழ்வியல் நெறியாக பின்பற்ற முடியாத ஒரு தலைவனாக நெருப்பு துண்டாக பெரியார் இருப்பதனால்தான் அவருடைய சுய ஜாதியைச் சேர்ந்தவர்களே பெரியாரை தொடுவதற்கு அஞ்சுகிறார்கள். ஆமாம், இப்போ நம்ம தொடர்ந்து பெரியாருடைய சமூக சீர்திருத்தத்தை மட்டும் பேசிகிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பெரியார் நம்ம தமிழ்நாட்டுக்காக தமிழ் மொழிக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்படி தமிழ்நாடோட எல்லை பிரிக்கும் பொழுது பெரியாருடைய பங்கு என்னவா இருந்தது? ஏன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள் வந்து முன்னாடி நின்று வட எல்லை பிரிக்கும் பொழுதெல்லாம் முன்னாடி நின்று போராடினார் அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் இப்போ தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்க நிறைய கருத்துக்கள் வெளியிடுறாங்க. அப்போ பெரியார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? வடகெல்லை போராட்டம் என்பது நீண்ட வரலாறு கொண்டது. ஆந்திர பிரிப்புக்காக அவர்கள் இந்த 1953 தான் போராடணும் இல்லை, 1913 அதற்கான போராட்டத்தை அவங்க துவங்கிட்டாங்க. தொடர்ந்து காங்கிரஸ் மாநாடுகள் இதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ணல் காந்தியடிகள் கூட 1920 அப்புறம்தான் மொழிவழி மாநிலங்களுக்கான காங்கிரஸ் தலைமையகத்தை, இப்போ தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திரா இருந்தால் ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டி, இப்படி திருவாங்கூர் காங்கிரஸ் கமிட்டி இப்படியாக தான் அமைச்சார். ஆனால் இவங்க 1913 அந்த அதற்கான போராட்டத்தை எடுத்துட்டாங்க. அது என்ன ஆகிப்போச்சுன்னா, சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு அந்த போராட்டம் வீச்சடையுது. காங்கிரஸ் கட்சியும் பல குழுக்களை அமைக்கிறாங்க. நேரு தலைமையில் குழு, அந்த தலைமையில் குரு கர் என்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. ஆனாலும் அந்த குழு அறிக்கைகள்லாம் குப்பையில் போடப்பட்டுக்கிட்டே வருது. காங்கிரஸ் கட்சி இந்தியாவை பிரிக்கக்கூடாது என்ற சிந்தனையோட, இல்லை இப்படியே போட்டோம் பார்த்துக்கலான்ற மாதிரி காடம் கலத்துறாங்க. இதை கண்டு சென்ன செய்கிறான்னா, பொட்டி ஸ்ரீ ராமுலு என்றவர் 1952 தன்னுடைய உண்ணாவிரதத்தை எங்கே ஆரம்பிக்கிறான்னா, சென்னையில் மயிலாப்பூரில் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 57 உண்ணாவிரதம் வந்து ஆந்திர பிரிப்புக்காக அவர் ராமுலு இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு அந்த போராட்டம் ரொம்ப வீச்சா ஆந்திரத்தில் தலையெடுக்க ஆரம்பிச்சிருது. அதன் காரணமாக தான் ஆந்திராவை பிரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்படுது. உடனே நேரு அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, நீதிபதி வாஞ்சி என்ற தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாரு. அந்த குழு வந்து ஆய்வெல்லாம் பண்ணிட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. அப்போ தான் தமிழகத்திற்கான பிரச்சனைகளையும் இங்கே வெடிக்குது. அது வரைக்கும் தமிழர்கள் யாரும் அந்த போராட்டத்தை எதுக்கு, அவங்க தனியாக போகணும்னு சொன்னாங்கன்னா கொடுத்துடலாமே என்ற எண்ணத்தோடு தான் அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் மக்களுமே இருந்தாங்க. ஆனால் அந்த வாஞ்சியுடைய அறிக்கை வந்து ரொம்ப கொடுமையான அறிக்கையாக இருந்துச்சு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆந்திராவுடைய தலைநகரம் 3-5 சென்னையில் இருக்கணும், அதே மாதிரி ஆந்திராவுடைய உயர்நீதிமன்றம் 5-10 சென்னையிலே இருக்கணும், அது போக சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், சட்டக்கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35% இடஒதுக்கீடை தெலுங்கர்களுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில் வந்து சொல்லி, அது மட்டும் இல்லை அந்த தலைநகர
ஆந்திராவில் அமைக்கிறதுக்கு 2.3 கோடியை தமிழகத்திலேருந்து வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி அறிக்கைகள்லாம் வச்சிடுறாரு. உடனே இந்த அறிக்கை பற்றி பத்திரிகைலாம் வந்த உடனே அனைத்து கட்சியினரும் போராடி இருக்காங்க. உடனே காங்கிரஸ் ஒரு மேயர் செல்வராயன் நினைக்கிறேன் அவர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டப்படுறது. அந்த கூட்டத்தில் தந்தை பெரியார், பச்சை தமிழர் காமராஜர், அன்றைக்கு இருந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கேற்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இதை கண்டித்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை தெரிவிக்க நாம் உடனே தந்தி அடிக்கிறோம். மாப்போசியும் அதில் கலந்துக்கிறார். அந்த கூட்டத்தில் வரலாறை மறைக்கக்கூடாது சொல்லி அதிலையும் கலந்துக்கிறார் மாப்போசியும். அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கூடி முடிவெடுத்து தந்தி அடிக்கணும், அதை கண்டித்து திருவல்லிக்கேணி கடற்கரையில் மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னு முடிவாயிருது. உடனே கூட்டம் 16ஆம் தேதி அதற்கான கூட்டம், 13 அனைத்து கட்சி கூட்டம், பொதுக்கூட்டமாக 16ஆம் தேதி திருவல்லிக்கேணி கடற்கரையில் அனைத்து கட்சி தோழர்களும் அதில் பங்கேற்கிறாங்க. தந்தை பெரியாரும் அதில் பங்கேற்கிறார். காமராஜர் எல்லாம் பேசி முடித்தவனே தந்தை பெரியார் பேசுகிறாரு. இது அனைத்து கட்சி கூட்டம், என்னுடைய கருத்துக்களை நான் ஓங்கி பேச முடியாது, அனைத்து அனைவரும் ஏற்றுக்கூடிய கருத்தை தான் நான் பேச முடியும், ஆனால் இந்த வாஞ்சு அறிக்கை என்பது ரொம்ப ஆபத்தாக நமக்கு விளையும், உடனே இதை நாம் வந்து கண்டிக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் காங்கிரஸ் கட்சி அரசியல் கட்சி, உங்கள் தலைவர் நேரு சொல்லிட்டா நீங்கள் கேட்டுருவீங்க, ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது. இந்த அறிக்கையை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். நீங்கள் உடனே அனைத்து கட்சி சார்பாகவும் தமிழ்நாடுங்கும் பந்து கடையெடுப்பு பந்து போராட்டங்களை அறிவிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியில் அன்றைக்கு இருந்ததுனால அதை தவிர்க்கிறாங்க. உடனே தந்தை பெரியார் அவர்கள் களத்தில் இறங்கிறார். இறங்கி அன்றைக்கி ராஜேந்திர பிரசாந்த் அந்தே மாதத்தில் சென்னை வராரு. அவருக்கு கருப்பு கொடி, கடுமையான போராட்டம், குத்துசி குருசாமி தான் அந்த போராட்டத்துக்கு தலைவர். கிட்டத்தட்ட 5000 திராவிட கழகத்தினர் அன்னைக்கு கைது செய்யப்படுறார்கள். வாஞ்சு அறிக்கை கண்டன நாள், தமிழர் உரிமை மீட்பு நாள்னு தந்தை பெரியார் கடைபிடிக்க சொல்லி தமிழ்நாடு எங்கும் பொதுக்கூட்டம், அதனுடைய வாயிலாகத்தான் சென்னை நமக்கு மீட்டெடுக்கப்பட்டது. முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் டெல்லிக்கு சென்று பெரியார் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு, நான் நண்டு சிண்டெல்லாம் போராடினோம், என்னால் சமாளிக்க முடியாது, நீங்கள் சென்னையெல்லாம் கொடுக்க முடியாது, முதலமைச்சர் கூட நீங்கள் வேற ஆளை நியமிச்சுக்கோங்க, நான் பதவியை விட்டு விலகிறேன் அப்படின்ற முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் நேருகிட்டேயே போய் சொல்லிட்டு வந்துடுற. அதனுடைய காரணமாகத்தான் சென்னை தலைநகராக நமக்கு கிடைக்கப்பட்டது. ஆக இதில் அனைத்து காமராஜர் தந்தை பெரியார் இப்படி அனைத்து மக்களுடைய தலைவர்களுடைய பங்களிப்பு இருக்குது, மாப்பூசி அவர்களுக்கும் பங்களிப்பு இருக்குது. ஆனால் அவர் தான் மீட்டு கொடுத்தார் என்பதை மட்டும் வரலாற்றில் மறைச்சிட்டாங்க. என்ன ஒரு குடும்பம், நம்ம ஆளுக வந்து வரலாற்றை பதிய வைக்கிறது, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பதிய வைக்கலை. இவ்வளவு ஒரு 1900 திராவிட குடும்பத்திலிருந்து வந்தாலும் இந்த எல்லை போராட்டம் என்பதை இப்போ வாலாசா வல்லவன் போன்றவர்கள்லாம் வரலாற்றை தோண்டி எடுத்து இன்னைக்கு இவ்வளோ ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. அப்போ வரலாறுகள் தொடர்ந்து சொல்லப்பட்டனால தலைநகரை மீட்டதில் தந்தை பெரியாருக்கும் பங்குண்டு, காமராஜருக்கும் பங்குண்டு, அனைவருக்கும் போராட்டத்தில் பங்கேற்ற 5000 திராவிட கழகத்தோட பங்குண்டு என்பதை நீங்கள் வரலாற்றை படித்தீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளலாம்.